அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கால பைரவருடைய வழிபாடு. அதாவது சிவபெருமானுடைய 64 அவதாரங்களில் ஒன்று தான் பைரவ அவதாரம். இந்த பைரவ அவதாரத்தை நாம் எந்த நாளில் வழிபடலாம், எப்படி வழிபட்டால் நமக்கு என்னெல்லாம் பலன் கிடைக்கும், இந்த பைரவர் பற்றிய மிகவும் மகத்தான தகவல்களை தான் நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலபைரவர் சிவபெருமானுடைய அவதாரங்களில் ஒருவர் அப்படின்னு பார்த்தோம். நம்மளுடைய பயத்தை நீக்கி தைரியத்தையும் காரிய வெற்றியையும் கொடுக்கக்கூடியவர் தான் பைரவர். பைரவரை முக்கியமாக நம்ம எந்தெந்த கிழமைகளில் வழிபடலாம் அப்படின்னா, முக்கியமாக காலபைரவருடைய வழிபாட்டை ஞாயிற்றுக்கிழமைகளில் மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளையும் நாம் பைரவருக்கு ராகு காலத்தில் வடைமாலை சாற்றியும் ருத்ராபிஷேகம் செய்து வழிபடுவதால் பண பிரச்சனை, கடன் பிரச்சனை இவையெல்லாம் நீங்கும், திருமணம் தடை இல்லாமல் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோடு பைரவருக்கு முந்திரி பருப்பு மாலை சாற்றியும் புனகு சாற்றியும் வழிபடுவதால் பல நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறதால பைரவருடைய வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்தான். குறிப்பாக தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு நாம் பைரவருடைய வழிபாட்டை மேற்கொண்டோம் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் பய உணர்வு வரவே வராது. நிச்சயமாக நமக்கு இருக்கக்கூடிய தடைகள்லாம் நீங்கும் அப்படிங்கிறதால இந்த தேய்பிறை அஷ்டமி நாட்களில் பைரவருடைய வழிபாட்டை மேற்கொள்ளலாம். இது மட்டும் இல்லாமல் திங்கட்கிழமைகளில் நாம் வில்வம் கொண்டு பைரவரை அர்ச்சித்து வழிபாடு செய்து வந்தோம் அப்படின்னா சிவபெருமானுடைய அருள் நமக்கு கிடைக்கும். சங்கடகர சதுர்த்தி தினங்களில் பைரவருக்கு பன்னீர் அபிஷேகம் செய்வதும் புனுகு சாற்றுதல் சந்தன காப்பு செய்து வழிபாடு செய்வதால் கண் சார்ந்த பிரச்சனைகள் நோய்கள் அனைத்தும் நீங்கும். இது மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமை, செவ்வாய்க்கிழமையில் மிளகு தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வந்தோம் அப்படின்னா இழந்த பொருட்கள் அனைத்தும் கிடைக்கும் அப்படிங்கிறதால இந்த செவ்வாய்க்கிழமை நாட்களில் பைரவருடைய வழிபாடை மிளகு தீபம் கொண்டு மேற்கொள்ளலாம். இதே போல் புதன்கிழமை, புதன்கிழமையில் பைரவருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவதால் வீட்டு மனை பூமி லாபம் இவையெல்லாம் கிடைக்குமா. மேலும் வியாழன்கிழமை, வியாழன்கிழமையில் பைரவருக்கு மனமாற விளக்கேற்றி வழிபட்டு வந்தோம் அப்படின்னா பில்லி சூனியம் ஏவல் இவையெல்லாம் விலகி நமக்கு நன்மை உண்டாகும் அப்படிங்கிறதால வியாழக்கிழமை நாட்களில் பைரவருடைய வழிபாட்டை மேற்கொள்ளலாம். இதே போல வெள்ளிக்கிழமை, வெள்ளிக்கிழமைகளில் மாலை நேரத்தில் பைரவருக்கு வில்வ இலை கொண்டு அர்ச்சனை செய்து வழிபட்டு வந்தோம் அப்படின்னா அனைத்து விதமான செல்வ வளங்களும் கிடைக்கும். அடுத்ததாக சனிக்கிழமை, சனிக்கிழமை நாட்களில் காலபைரவருடைய வழிபாட்டை மேற்கொண்டோம் அப்படின்னா சனி பகவான் குரு பைரவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சனிக்கிழமைகளில் பைரவருக்கு சிறப்பு வழிபாடு செய்வதால் 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி உள்ளிட்ட சனி பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி பாதிப்புகள் குறையும் அப்படிங்கிறதால இந்த நாளில் கூட நாம் பைரவருடைய வழிபாட்டை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பாக பார்க்கப்படுது. விரதம் அப்படிங்கிறது எல்லோருக்குமே ஒன்று தான். அதாவது விரதம் இருந்து நம்மளுடைய உண்மையான கோரிக்கைகள் நம்பிக்கையாக பைரவரிடம் வைத்தோம் அப்படின்னா ஒரே மாதத்திலேயே நம்மளுடைய விரத முறைகளோ மேற்கொண்ட நோக்கம் நிறைவேறும் அப்படின்னு ஆன்மீக பெரியோர்களால் சொல்லப்படுது. வெள்ளம் கலந்த பாயசம், உளுந்து வடை, பால், தேன், பழம், வில்வ இலைகளால் மூல மந்திரம் சொல்லி நாம் அர்ச்சனை செய்ய தொழில் விருத்தி அடையும் அப்படின்னு சொல்லப்படுது. சொர்ண ஆகர்ஷண பைரவ அஷ்டகம் சொல்லி நாம் வழிபட்டோம் அப்படின்னா அது செழிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். வெள்ளிக்கிழமை, திங்கட்கிழமை இந்த 2 நாட்களிலும் சந்தேக காலங்களில் படிப்பவங்களுடைய வாழ்க்கையில் நாம் பைரவருடைய வழிபாட்டை மேற்கொண்டோம் அப்படின்னா அவர்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றியும் தன விருத்தியும் அடைவாங்க. பௌர்ணமி அன்று 8 மணிக்கு தீபத்தை ஏற்றி வைத்துவிட்டு 18 முறை பாராயணம் சொல்லி நாம் பைரவருடைய வழிபாட்டை மேற்கொள்ளலாம். நாம் 9 பௌர்ணமிகளில் பாராயணம் செய்தால் கண்டிப்பாக தனவரத்தை நம்மளால் பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுவதால் பைரவருடைய வழிபாடு எல்லோருமே மேற்கொள்ளலாம். நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய வறுமையில் இருந்து கூட விடுபட முடியும். 9வது பௌர்ணமி அன்னைக்கு அவளில் பாயசம் நெய்வேத்தியம் செய்யலாம். கார்த்திகை மாதம் தேய்பிறை அஷ்டமி பைரவருக்கு ஜென்ம அஷ்டமி அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த தினத்தில் அடிப்படையாக நாம் என்ன மேற்கொண்டாலோ அது நமக்கு நலனையே கொடுக்கும்.
அப்படி கொண்டு நாம் ஒவ்வொரு மாதமும் தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு பைரவருடைய வழிபாடு மேற்கொள்ளலாம். ஒருவருடைய உண்மையான கோரிக்கைகளை நம்பிக்கையோடு நாம் வைக்கும் போது 30 தினங்களிலேயே அது நிறைவேற்றப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சித்திரை மாதம், பரணி நட்சத்திரம், ஐப்பசி பரணி போன்ற மாதங்களில் வரக்கூடிய பரணி நட்சத்திரம் காலபைரவருக்கு விசேஷமான நாட்களில் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா பரணி நட்சத்திரம்தான் பைரவர் அவதரித்த நட்சத்திரம். எனவே பரணி நட்சத்திரக்காரர்கள் பைரவரை வழிபட்டால் புண்ணியமும் பலனும் அதிகரிக்கும். தை மாதம் செவ்வாய்க்கிழமைகளில் பைரவரை வழிபட்டு விரதம் இருந்தால் மிகுந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாரத்தின் முதல் நாளான ஞாயிற்றுக்கிழமையில் பைரவருக்கு அர்ச்சனை மற்றும் ருத்ராபிஷேகம் செய்து வடைமாலை சாற்றினால் திருமண தடைகள் நீங்கும் அப்படின்னு பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒவ்வொரு நாட்களுமே பைரவருடைய வழிபாட்டிற்கு உகந்ததாகத்தான் அமைகிறது அப்படின்னு சொல்லலாம். சிவனுடைய ஆலயங்களில் வழிபாடு விநாயகருக்கு என்றால் இறுதியான வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் பைரவர். அதாவது முதல் வழிபாடு விநாயகருக்கு என்றால் இறுதி வழிபாடு பைரவருக்கு. ஆலயத்தினுடைய காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய பைரவர் சிவனுடைய அம்சமாக கருதப்படுறாரு. ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை மற்றும் தேய்பிறையில் அஷ்டமி திதி அன்னைக்கு பைரவருடைய வழிபாடு செய்ய உகந்த நாளாக கருதப்படுது. அந்த நாள் தான் பைரவாஷ்டமி அப்படின்னு சொல்கிறோம். அதிலும் தேய்பிறை அஷ்டமிக்கால பைரவாஷ்டமி அப்படின்னு சொல்கிறோம். மேலும் இந்த நாட்களில் விரதமிருந்து வழிபாடு செய்தோம் அப்படின்னா துன்பங்கள் அனைத்தும் பறந்தோடும் என்பதே நம்பிக்கை. இவருக்கு பௌர்ணமி தினத்திற்கு பிறகு வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமி திதியில் 5 விளக்குகளில் 5 நல்லெண்ணெய், இழுப்பெண்ணெய், விளக்கெண்ணெய், பசுனை, தேங்காய் எண்ணெய் போன்றவற்றால் தீபம் ஏற்றி வழிபாடு மேற்கொள்ளலாம். இப்படி தனித்தனியாக தீபம் ஏற்றி வழிபாடு மேற்கொண்டோம் அப்படின்னா தீராத பிரச்சனையும் கூட தீரும் அப்படிங்கிறது நம்பிக்கை. காலத்தினால் தீர்க்க முடியாத தொல்லைகள் கூட நீங்குமா. 12 ராசிகளையும் தன்னுடைய உடலில் அங்கங்களாக கொண்டவர் தான் ஸ்ரீ பைரவர். சனியினுடைய வாத நோயை நீக்குபவரும் பைரவர் தான். தேய்பிறை அஷ்டமி நாளில் அஷ்டலக்ஷ்மிகளையும் பைரவரை வணங்கும் மாதிரி சொல்லுவாங்க. அந்த நாளில் நாமும் பைரவரை விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா பைரவருடைய அருளோடு அஷ்டலக்ஷ்மிகளுடைய அருளும் நமக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. பைரவர் நீல நிற திருமேனியாய் சிலம்பொழிக்கக்கூடிய திருவடிகளை உடையவரா பாம்புகள் பொருந்திய திரு அறையும் தலை மாலைகளையும் உருளக்கூடிய திருமாம்புரமும் சூளம், மழு, பாசம், முடுக்கை இவைகள்லாம் ஏந்தி திருக்கரங்களில் சிவபெருமான் போன்று 3 கண்களையும் 2 கோரைப்பற்களும் உடையவரா செஞ்சடை உடையவரா கோப சிரிப்பும் உக்கிர வடிவமும் உடையவரா காட்சி கொடுக்கிறார். இவருடைய தோற்றங்கள் பற்றி புராணங்கள் வழியாக நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. மேலும் இவரை நாம் வழிபட்டு வந்தோம் அப்படின்னா இழந்த செல்வங்களை கூட நம்மளால் மீட்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. தொழிலில் வளர்ச்சிக்கானவும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவவும் செல்வ செழிப்போடு வாழவும் தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு பைரவருடைய விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம். பைரவருக்கு தாமரைப்பூ மாலை, வில்வ மாலை, தும்பைப்பூ மாலை, சந்தன மாலை அணிவித்து, மல்லிகைப்பூ தவிர்த்து செவ்வரளி, மஞ்சள், செவ்வந்தி மற்றும் வாசனை மலர்கள் கொண்டு அர்ச்சனை செய்யலாம். காலபைரவர் பாம்பை பூநூலாக கொண்டு சந்திரனை சிறசில் வைத்து சூளம், மழு, பாசம் இவையெல்லாம் வைத்து காட்சி கொடுக்கிறாரு. இவருக்கு இவரை வணங்கக்கூடிய முக்கியமான நாட்களில் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு பார்த்தோம். அப்படியாக நாளைய நாளில் இவருடைய வழிபாட்டை மேற்கொள்ளலாம். துன்பங்களும் துயரங்களும் நம்ம வாழ்க்கையில் தொடர்கதையாக போனவங்களுக்கு நம்பிக்கை ஊட்டுவதாக பைரவருடைய விரத வழிபாடு இருக்குது. விரதம் இருந்து கடவுளை வழிபாடு செய்துவிட்டு அதற்கான பலன்களை எதிர்பார்க்கக்கூடிய பக்தர்களுக்கு உடனடி நிவாரணம் தரக்கூடிய கடவுளாக பைரவர் இருக்காரு அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நவகிரகங்களில் வக்கிரத்தால் பலர் வாழ்க்கையில் மிகுந்து துன்பத்தை அடைகிறாங்க. அந்த துன்பங்களில் இருந்து மீள என்ன வழி அப்படின்னு கேட்டால் பைரவ விரதமும் பைரவருடைய பூஜையும் முக்கியம். பைரவர் விரத பூஜை செய்வதால் கடுமையான தோஷங்கள் கூட நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். பைரவருடைய பரிகாரங்கள் நாம் மேற்கொண்டோம் அப்படின்னா நிச்சயமாக அது நமக்கு ஒரு நல்ல பலனையே பெற்று கொடுக்கும். நம்மளுடைய ஜாதகத்தில் எந்த கிரக தோஷம் இருக்கிறதோ அதற்கு உரிய ஒரு விரத முறையை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அது பைரவரால் நிவர்த்தி செய்யப்படும். இப்படியாக காலபைரவருடைய வழிபாடை அனைவருமே மேற்கொள்ளலாம்.
என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் காலபைரவருடைய வழிபாடு பற்றிய மிகவும் பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.